வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ரீசெண்டா என்கிட்ட கேட்ட ஒரு விஷயம், இந்த ஒயிட் ட்ரிபிள் ஃபோர் அவர் எல்லாம் எப்படி ப்ரோ அந்த பன்னி பாண்டில வந்து கலர் கலரா மாத்தி விளையாடுறாரு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா அவர் வச்சிருந்திருப்பாரு, நீங்க பாத்திருப்பீங்க, கிரீன் கலர் பன்னி பாண்டல். சோ இதெல்லாம் அபிஷியலா வந்து கரெனாக்காரங்க இன்னும் வந்து ரிலீஸ் பண்ணல. சோ இந்த பண்டில எப்படி ப்ரோ எடுக்கிறது, அதை என்ன ட்ரிக் யூஸ் பண்றாங்க, அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. சோ இந்த வீடியோல அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம், எப்படி வந்து இந்த கிரீன் கலர் பன்னி பாண்டில வந்து எடுக்கிறது. இது எல்லாருமே வந்து ஃப்ரீ தான், ஓகேங்களா. சோ இந்த வீடியோ நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா, எப்படி இந்த பண்டில வந்து ஃப்ரீயா எடுக்கிறது அப்படின்ற டீடைல் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சோ அதனால வீடியோ வந்து கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த கிரீன் கலர் பன்னி பண்டில எல்லாருமே வந்து எடுத்துக்கலாம், 100% ஃப்ரீ, ஓகேங்களா. சோ இந்த வீடியோ பாருங்க, பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெகுலரான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன், பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸ்மே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சரி, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், இந்த மாதிரி கிரீன் கலர் பண்டில் மட்டும் இல்லாம நிறைய கலர்ல வந்து பண்டில்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இப்ப ரீசெண்டா வந்து இந்த கிரீன் கலர் பன்னி பண்டில் வந்து ரொம்பவே ஃபேமஸ், ஏன்னா ஒயிட் ட்ரிபிள் ஃபோர் அவர் ரொம்பவே ஒரு பெரிய யூடியூபர். சோ அவர் கேம் பிளேயை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க, ஓகேங்களா. சரி, இதை எப்படி வந்து இருக்கிறது அப்படின்றத சொல்லிடுறேன். இது வந்து ஒரு சின்ன ஃபைல் மூலமா தான் நம்மளால வந்து எடுக்க முடியும். ஈவன் அந்த யூடியூபர் கூட வந்து ஃபைல் மூலமா தான் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. சரி, முதல்ல அந்த ஃபைலை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அதுக்கான லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஃபைல் மட்டும் இல்லாம இசட் ஆர்கைவர் அப்படின்ற ஒரு ஆப்பும் வந்து தேவை, அதுக்கான லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். அப்போ மொத்தம் ரெண்டு டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், ஒன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரி, அந்த ஆப்பை வந்து நீங்க உங்களுடைய மொபைல்ல வந்து முதல்ல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா டவுன்லோட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஏன்னா நான் கொடுத்துருக்கக்கூடிய ஃபைல் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிருப்பீங்க, அது டவுன்லோட் ஃபோல்டர்ல தான் இருக்கும். சரி, அந்த டவுன்லோட் அப்படின்ற அந்த ஃபோல்டரை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்திருக்கக்கூடிய ஃபைல வந்து எங்க இருக்கு அப்படினு பாருங்க. நான் கொடுத்திருக்கக்கூடிய ஃபைல் இப்படி தான் இருக்கும், கிரீன் பன்னி பண்டில் அப்படினு இருக்கும். சோ அந்த கிரீன் பன்னி பண்டில் அப்படிங்கற ஃபைல் எங்க இருக்குன்னு பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஃபைலை வந்து ஒரே ஒரு கிளிக் பண்ணுங்க, அந்த ஃபைலை அழுத்திலாம் பிடிக்காதீங்க, ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கிளிக் மட்டும் வந்து பண்ணுங்க. நீங்க கண்டிப்பா டவுன்லோட் பண்ணிருந்தீங்கன்னா டவுன்லோட் ஃபோல்டர்ல தான் இருக்கும். ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓபன் ஆகும், வியூ எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்னு இருக்கும். செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்னு இருக்கு, அது நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப மேல வந்து புதுசா காம் டிடிஎஸ் ஃப்ரீ ஃபயர்னு ஒரு ஃபோல்டர் வந்து ஓபன் ஆயிருக்கும். சோ இந்த மாதிரி மேல ஃபர்ஸ்டே வந்திருக்கு பாருங்க. சோ இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஃபோல்டர் வந்திருக்கும், அதை அழுத்தி பிடிச்சி காப்பி பண்ணுங்க, இல்லைனா கட் பண்ணுங்க, ஓகேங்களா. சோ ஃபர்ஸ்ட் அதை அழுத்தி பிடிக்கணும், அழுத்தி பிடிச்சிக்கனால காப்பி கட் வரும். சோ இப்போ வந்து நம்ம பேக்ல வந்துடலாம். பேக்ல வந்துட்டு ஆண்ட்ராய்டுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். சோ மேல வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுனு ஒரு ஃபோல்டர் இருக்கு, அதுல டேட்டான்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை ஓபன் பண்ணுங்க. சோ ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல நீங்க பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்றதுக்கான அந்த சிம்பிள் கிரீன் கலர்ல ரவுண்டா இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணி நீங்க பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அப்டேட் டு ஆல் ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு ரீப்ளேஸ் அப்படின்றத கொடுக்கணும். ஸோ அப்படி ரீப்ளேஸ்னு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அப்டேட் டு ஆல் ஃபைல் ரீப்ளேஸ் அப்படின்றத வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதும். ஸோ இப்படி தான் அந்த ஃபைல் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது. சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணிட்டு அந்த கிரீன் கலர் பன்னி பண்டில் வந்து எப்படி எக்யூ பண்ணுறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ அதனால் முதல்ல நீங்கள் ஃபைலை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஃபைலை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயரை வந்து நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு கேரக்டரை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒன்னு மேக்ஸிம் கேரக்டர் வச்சுக்கோங்க, அப்படி இல்லனா கிளாக் கேரக்டர் வச்சுக்கோங்க. இந்த மெடிக்கேட் வேகமா சுத்துவாங்கல அந்த கேரக்டர், அப்படி இல்லனா கையால குத்துற கேரக்டர். சோ இந்த ரெண்டு கேரக்டர்ல ஏதாவது ஒரு கேரக்டர் வந்து நீங்க எக்யூ பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ரெண்டு கேரக்டருக்கு தான் வந்து அது பெர்ஃபெக்ட்டா வந்து வர்க் ஆகுது. மத்த கேரக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி வர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. சரி, இப்போ வந்து நம்ம காஸ்டியூம் குள்ள போயிடலாம். காஸ்டியூம் குள்ள போயிட்டு நான் சொல்ற பண்டில் அப்படியே ஃபுல்லாவே வந்து எக்யூ பண்ணிக்கோங்க. தனித்தனியா வந்து எக்யூ பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது, அந்த ஒரு ஃபுல் பண்டில். சோ அந்த ஃபுல் பண்டில் நீங்க எக்யூ பண்ணினாலே போதும், உங்களுக்கு வந்து இந்த கிரீன் பன்னி பண்டில் வந்து கிடைச்சிடும். சோ இந்த கைதி பண்டில் எல்லார்கிட்டையுமே இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா இது ஒரு ஃப்ரீயா கொடுத்த பண்டில், இன்னமும் எஃப்எஃப் ஸ்டோர்ல வந்து ஃப்ரீயா தான் இருக்கும். அதை நீங்க வந்து அப்படியே வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இந்த கைதி பண்டில் வந்து ஃபுல்லாவே வந்து எக்யூப் பண்ணிக்கோங்க. இந்த கைதி பண்டில் நீங்க எக்யூப் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரீன் பன்னி பண்டில் தான் வந்திருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும் எனக்கு வந்து கிரீன் பன்னி பண்டில் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கிரீன் பன்னி பண்டில் எடுக்கிறது. ஸோ ஆல்ரெடி இருந்த அந்த ஃபேஸோட மாஸ்க் இருக்கு, அதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து கம்ப்ளீட்டா வந்து நமக்கு கிரீன் பன்னி பண்டில் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கிரீன் பன்னி பண்டில் வந்து எடுக்கணும். எல்லாருமே எடுத்து பிளே பண்ணிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி வந்து ஒயிட் ட்ரிபிள் ஃபோர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பன்னி பண்டில் எடுத்து விளையாடிட்டு இருக்காரு. ஸோ அதனால நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைதி பண்டில் அண்ட் மேலே சொன்ன அந்த ஃபைல் அது ரெண்டுத்தையும் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரீன் கலர் பன்னி பண்டில் வந்துடும். நீங்களும் வந்து கேம் பிளேயில் வந்து கெத்து காட்ட முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க கைஸ், ஓகேங்களா. சப்போஸ் இந்த கிரீன் பன்னி பண்டில்லாம் உங்களுக்கு வேணாம், ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபைல்ஸ்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கேன், அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அண்ட் இதை தவிர இன்னும் நிறைய கலரில் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, பிளாக் கலரில் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பிங்க் கலரில் இருக்கு. ஸோ அதுக்கான வீடியோ வந்து நம்மளுடைய எம்எஃப் ராஜு அப்படின்ற இன்னொரு சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வேணாலும் போயிட்டு செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு செப்பரேட்டாக வீடியோ வேணாலும் ஐ வாண்ட் பன்னி வீடியோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக நெக்ஸ்ட் கலர் பன்னியை வந்து நான் இந்த சேனலே வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ரெகுலரான அப்டேட்ஸ் வேணும்னா எம்எஃப் ராஜு வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, அந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை பாய்.